அன்பு தமிழ் மக்களே, வணக்கம். பெரும் துயர்களுக்கு இடையே நம்பிக்கை கீற்றுகள், நம்பிக்கை ஒளி தோன்றுவது போல நேற்று தமிழ்நாடு அமைச்சரவை பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுதலை செய்வதற்கு ஆளுநருக்கு பரிந்துரை வழங்கி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்களின் இந்த முயற்சியை, இந்த முடிவை, இந்த செயலை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுகிறோம். தமிழக அமைச்சரவைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேவேளை எச்சரிக்கையாக சட்ட வல்லுநர்கள் கூறக்கூடிய சில கருத்துக்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 7 பேர் விடுதலையை ஒரே அறிக்கையாக, ஒரே ஆணையாக வெளியிடாமல் 7 பேருக்கும் தனித்தனி ஆணையாக வெளியிட வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் கருதுகிறார்கள். பேரறிவாளன் வழக்கில்தான் மாநில அரசினுடைய அதிகாரம் அரசமைப்பு சட்டம் 161 கீழ் சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்ய, அவர்களுக்கு தண்டனை குறைப்பு வழங்க உள்ள அந்த அதிகாரம் தங்குதடையற்றது என்று அண்மையில் ரஞ்சன் கோகோய் அவர்களுடைய தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு கூறியிருக்கிறது. எனவே பேரறிவாளனுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்ற ஒரு குறுக்குச்சால் ஓட்டக்கூடிய சூழ்நிலை எழலாம். அதற்கு இடமளிக்காமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அந்த ஆணையை வழங்க வேண்டும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும். அடுத்ததாக ஆளுநர் அவர்கள் என்ன செய்வார் என்ற கேள்வி இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையின் இந்த தீர்மானத்தை, இந்த முடிவை ஆதரித்து அவர்கள் ஆணையிடுவார்கள், 7 தமிழர்களை விடுதலை செய்ய ஆணையிடுவார்கள் என்றுதான் நாம் கருதுகிறோம். ஏனெனில் இது அரசமைப்பு சட்ட பிரச்சனை. அது அரசமைப்பு சட்டத்தில் உள்ளது மட்டுமின்றி திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. 161 என்பது தங்குதடையற்ற அன்ஃபெட்டர்ட் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குகிறது. குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையிலே உள்ளவர்களுடைய தண்டனையை குறைக்கவும் விடுதலை செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆளுநர் மூலம் அதை செய்ய வேண்டும் என்கிறார்கள். அதுதான் சட்ட ஏற்பாடு. எப்பொழுதுமே அமைச்சரவை முடிவு செய்து ஆளுநர் வழியாக பல செயல்கள் செய்வதுதான் வழக்கம். அது இதிலும் அது பொருந்தும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வழக்கை அவர் அரசமைப்பு ஆயமாக இருந்து அன்றைய தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் விசாரித்த பொழுதும் அவர் வந்து இந்த 161 மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய அதிகாரத்தை அது கை வைக்கவில்லை, அந்த அதிகாரம் தனி என்று சொல்லிவிட்டார். பிறகு இதற்காகவே மத்திய அரசு மறுத்து தமிழ்நாடு அரசு விடுதலை செய்ய போட்ட ஆணை செல்லாது என்று மத்திய அரசு மறுத்து தொடர்ந்த வழக்கில் ஒரு அரசமைப்பு ஆயம் அமைக்கப்பட்டு நீதிபதி கலிஃபுல்லா தலைமையிலே விசாரணை நடந்தது. அவர்கள் கடந்த 2017 டிசம்பர் மாதம் அளித்த அந்த தீர்ப்பில் பல பாதகங்களை செய்தார்கள். இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். மத்திய சிபிஐ போட்ட வழக்கு மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்ய முடியாது, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றெல்லாம் பலவாறாக புதிய விளக்கங்களை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களும் கலிஃபுல்லா ஆயமும் ஒன்றை வலியுறுத்தியது, 161 கீழ் மாநில அரசு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கு உள்ள அதிகாரம் அன்ஃபெட்டர்ட், அதில் நாங்கள் தலையிடவில்லை என்று கலிஃபுல்லா ஆயமும் உறுதிப்படுத்தியது. இப்பொழுது ரஞ்சன் கோகோய் அவர்களுடைய ஆயம் அதை உறுதிப்படுத்தி, குறிப்பாக இந்த வழக்கிலே உறுதிப்படுத்தி மாநில அரசு, மாநில ஆளுநர் அதை செய்யலாம் என்று
கதவு திறந்து விட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த அமைச்சரவையினுடைய முடிவு வந்திருக்கிறது. இதையெல்லாம் ஆளுநர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். எடுக்க வேண்டும், ஏனென்றால் ஆளுநருக்கு சட்ட ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், அந்த சட்ட ஆலோசகர்கள் இதெல்லாம் சொல்லுவார்கள். அது மட்டுமின்றி ஏற்கனவே 1981 நீதிபதி கிருஷ்ணய்யர் அவர்கள் தலைமையிலே நடந்த ஒரு ஆயம், பகவதி அவர்கள் எல்லாம் இருந்தார்கள், பெரிய பிரபலமாக பிற்காலத்திலே விளங்கிய பகவதி, பிஎன் பகவதி அவர்களெல்லாம் அந்த ஆயத்தில் இருந்தார்கள். மாரூராம் எதிர் இந்திய ஒன்றிய அரசு என்ற வழக்கிலே மாநில அரசுக்கு உள்ள அந்த 161 என்பது தங்குதடையற்றது என்று அந்த ஆயமும் சொன்னது. அதில் என்ன சிக்கல் என்றால், மரண தண்டனையில் இருந்த அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் மரண தண்டனையை வாழ்நாள் தண்டனையாக மாற்றி தண்டனை குறைப்பு நடந்துவிட்டது. ஒரு தண்டனை குறைப்பு நடந்துவிட்டது, ரெண்டாவது தடவையும் தண்டனை குறைப்பு செய்து அவரை விடுதலை செய்ய முடியுமா? முடியாது என்று இந்திய அரசு வாதிட்டது. அப்பொழுதுதான் அந்த கிருஷ்ணய்யரும் நம்முடைய பிஎன் பகவதி அவர்களும் இருந்த அந்த ஆயம் என்ன சொன்னது என்றால், ரெண்டாவது தடவையும் அவர்களுக்கு தண்டனை குறைப்பு செய்யலாம், விடுதலை செய்யலாம், அதுக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய 161 எந்த தடையும் இல்லை என்று அறிவித்தார்கள். எனவே இதையும் வல்லுநர்கள் ஆளுநர் அவர்களுக்கு எடுத்து காட்டுவார்கள் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அடுத்ததாக கடைசியாக ஆளுநர் அவர்களுடைய ஒரு பரிசீலனைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நாங்கள் வைக்கிறோம் ஒரு வேண்டுகோளை. காந்தியடிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் நாதுராம் கோட்சேயின் தம்பி கோபால் கோட்சே. கோபால் கோட்சே வாழ்நாள் தண்டனை பெற்றார். அந்த வழக்கிலே வாழ்நாள் தண்டனை பெற்றார். மகாராஷ்டிரா அரசு 14 முடிந்தவுடன், கோபால் கோட்சே சிறையில் இருந்து 14 முடிந்தவுடன் மகாராஷ்டிரா அரசு அவரை விடுதலை செய்தது. காங்கிரஸ் அரசு விடுதலை செய்தது காந்தியடிகள் கொலை வழக்கில். நம்முடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மராட்டியத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய சொந்த மாநிலத்தில் இதற்கான ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து காட்டி, இதையெல்லாம் எடுத்து பரிசீலித்து, ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையிலே இருக்கின்றவர்கள் எல்லாருடைய கருத்துப்படி அப்பாவிகள் என்பதையும் கணக்கில் எடுக்க வேண்டும். தீர்ப்பு வழங்கிய ஆயத்துக்கு தலைமை தாங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற பின் கேடி தாமஸ் அவர்கள் சொன்னார்கள், பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் பரிசீலிக்கவே இல்லை, எனவே இவர்களெல்லாம் முழுமையாக இவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்று அவர் சொன்னார்கள். எனவே விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த நீதிபதி கேடி தாமஸ் தலைமை தாங்கிய நீதிபதி சொன்னார். நம்முடைய பேரறிவாளன் போன்றவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிய காவல்துறை அதிகாரி தியாகராஜன் அவர்கள், பேரறிவாளன் சொன்னதை நான் மாற்றி பதிவு செய்து விட்டேன், அவர் வந்து அந்த பேட்டரி வாங்கியது ராஜீவ்காந்தியை கொலை செய்வதற்காகத்தான் என்று கூறவில்லை, நான் தான் அப்படி எழுதிவிட்டேன், தவறு என் மனச்சாட்சி உறுத்துகிறது என்று அறிக்கை வெளியிட்டார். உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து அவர் வந்து தவறு, பேரறிவாளனை விடுதலை செய்யுங்கள் என்று அவரே மனச்சாட்சி உறுத்தி மனு போட்டார். இந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. அடுத்ததாக ஜெயின் கமிஷன் விசாரித்தது ராஜீவ்காந்தி கொலையிலே என்ன சதித்திட்டம் என்ன என்று. அந்த ஜெயின் கமிஷன் ஒரு கண்டுபிடித்தது, அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிலும் இந்த ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் யார் யார், அதற்கான அந்த வெடிகுண்டு எங்கே தயாரிக்கப்பட்டது, இது முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. எந்த இடத்திலே வைத்து அந்த வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டது, எப்படி தமிழ்நாட்டு கொண்டு வரப்பட்டது என்ற விவரங்கள் இல்லை. இதில் சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்களாம் யார் யார் என்று நிரூபணமாகவில்லை என்பதை ஜெயின் கமிஷன் சொல்லிவிட்டு, எனவே இதில் பன்னாட்டு சதி இருக்கலாம், இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி இருக்கலாம், அப்படி இருக்கிறதா என்பதை கண்டறிய ஒரு தனி குழு போட்டு கண்டறிய வேண்டும் என்று ஜெயின் கமிஷன் பரிந்துரைத்தது. அதை இன்றைய போட்டு அந்த குழு போட்டு அது இதுவும் கண்டறியவே இல்லை. சர்வதேச சதி இதில் இருக்கிறதா இல்லையா என்று கண்டறியவில்லை. அடுத்ததாக இந்த வெடிகுண்டு எங்கே தயாரிக்கப்பட்டது, இதுக்கு சதித்திட்டம் எப்பொழுது எந்த இடத்தில் நடத்தப்பட்டது என்பதெல்லாம் கண்டறியப்படவில்லை. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற உணர்ச்சியில் நீதித்துறை என்பது வளைந்து சாய்ந்து, இன்னும் சொன்னால் வெட்கப்படக்கூடிய நிலையிலே நீதித்துறை அதில் தீர்ப்பு வழங்கியது.
தமிழ்நாட்டிலே அந்த வழக்கு சென்னையிலே தடாவின் கீழ் நடந்த பொழுது அந்த நீதிபதி அப்பொழுது நவநீதம் அவர்கள், அவர் 26 பேர் கார்த்திகேயன் கொண்டு போய் நிறுத்திய 26 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கார்த்திகேயன் கேட்டுக்கொண்டார். அந்த நீதிபதி அந்த தூக்கு தண்டனையை வழங்கினார். 26 பேர் உச்சநீதிமன்றத்திலே அந்த மேல்முறையீடு செய்யும் பொழுதுதான் 19 பேரை விடுதலை செய்தார்கள். அவ்வளவு மோசமான முறையிலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நாட்டு தலைவர், முன்னாள் பிரதமர், உலக புகழ் பெற்றவர் என்ற ஒன்றை மட்டும் பார்த்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு நீதியை, அறத்தை நீதித்துறை கைவிட்ட வழக்கு இது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சட்டம் சொல்லுகிறதே, அதையே கைவிட்டு விட்டு நீதிபதிகள் எல்லாம் செயல்பட்ட வழக்கு. காவல்துறையாளர்கள் சொல்லவே வேண்டியதில்லை, அதுவும் கார்த்திகேயன் தலைமையில் உள்ள காவல்துறையினர் திட்டமிட்டு தாங்களே முடிவு செய்து கொண்டு நடத்திய ஒரு தவறான வழக்கு. இவற்றையெல்லாம் ஆளுநர் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இந்த 7 தமிழர் விடுதலையை தமிழ்நாடு அரசு அமைச்சரவை அனுப்பியிருப்பதை ஏற்று 7 தமிழர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் அவர்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இதை பரிவோடு கவனிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே முன்கூட்டியே விமர்சிக்க தேவையில்லை அவரை என்று நான் கருதுகிறேன். ஒரு கால் இதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் என்று அது 1/100 அவ்வளோதான். அதுபோல் ஒரு கால் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசினுடைய முடிவை ஏற்கவில்லை என்பது மட்டும் வராது. இதில் தமிழ் மக்களுடைய கருத்தை ஆளுநர் பரிசீலிக்க தவறிவிட்டார், நீதியை பரிசீலிக்க தவறிவிட்டார், உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை செயல்படுத்த தவறிவிட்டார், நீதிபதி வானகத்தில் ஒரு இழுக்கு என்ற நிலையில்தான் வந்து சேரும். அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கொந்தளிப்பில் கொண்டு போய்விடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். எனவே ஆளுநர் அவர்கள் இதை சட்ட வழியிலிருந்தும் பரிசீலித்து, முன்னுதாரணங்களையும் பரிசீலித்து, தீர்ப்பிலே உள்ள தீர்ப்பு வழங்கியவர்களுடைய கருத்துக்களையும் பரிசீலித்து, இவர்கள் மீது சந்தேகமர குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்ற உண்மையையும் பரிசீலித்து இந்த 7 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய ஆணையிட வேண்டும் என்று ஆளுநரை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் என்ன நடக்கிறது என்று பார்த்து சந்திப்போம். அன்பு தமிழர்களே, வணக்கம்.